ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் குண்டு மல்லிப்பூ வச்சு ரொம்ப அழகாக வேணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேணி ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி பிங்க் கலர் ரோஸ் எடுத்துருக்கிறேன். ரோஸை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக பிடிச்சி உதுத்து அசைச்சமாகவே அதோடய இதழ்கள்லாம் இந்த மாதிரி தனியாக வந்துடும். அதோடய இதழ்களில் வந்து கிழிஞ்ச இதழ்கள் இந்த மாதிரி நடுவில் இருக்கிற ரொம்ப சின்ன சின்ன இதழ்களை மட்டும் எடுத்துடலாம். இந்த இதழ்களோட அடிப்பக்கம் வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா, இதை மட்டும் அந்த கம்மி கம்மியாக வெள்ளையாக தெரியுது இல்லைங்களா, அதை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ரோஸ் இதழ்கள்லையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கட் பண்ணி எடுக்கும்போது தான் நம்ம குண்டுமல்லிப்பூ கூட கோர்க்கும் போதே இந்த பிங்க் கலர் ரோஸ் நல்லா டார்க்காக இருக்கும். இல்லைனா இதில் இருக்கிற ஒயிட் கலர் ஒன்றும் பின்னாடி ஒன்று கோர்க்கறதுனால வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் அது கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நார்மல் சைஸ் ஊசியில் இந்த மாதிரி பூ கட்டுற நூல் ரெட்டையாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோட கடைசி பக்கம் இந்த மாதிரி ரோஸ் காம்பு வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நல்லா குண்டாக ரெண்டு முடி போட்டுக்கோங்க போதும். குண்டுமல்லிப்பூ கோர்க்கும் போது பாருங்க, இந்த மாதிரி ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி கோர்க்கும் போது தான் ரவுண்டாக மாலை கட்டு கட்டின மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கோர்க்கும் போது அங்கங்கே கேப்பு விழுந்த மாதிரி இருக்கும். அடுத்து இந்த மாதிரி கோர்க்கும் போதே நம்ம குண்டுமல்லிப்பூவோட காம்பு விட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி உள்ள தள்ளி கோர்க்கும் போது தான் நம்ம கோர்க்க கோர்க்க உதிராமல் இருக்கும். கொஞ்சம் காம்பை வந்து ஓரமாக கோர்த்துட்டோமா கூட நம்ம கோர்க்க கோர்க்க உதிர்ந்து போயிடும். அதனால காம்பை வந்து நல்லா அங்கே பாருங்க, நான் கோர்த்துருக்கிற மாதிரி நல்லா உள்ள தள்ளி நல்லா நடு பூக்கும் கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி குண்டுமல்லிப்பூ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக ஒரு மூணு அடுக்கு வர மாதிரி கோர்த்துக்கலாம். மூணு அடுக்கு வர மாதிரி, மூணு லேயர் வர மாதிரி கோர்த்துட்டு அடுத்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் கோர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மூணு லைன் இருக்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு அடுத்து நம்ம நூலில் தள்ளிக்கலாம். பாருங்கள், ஊசியில் இருக்கிறத விட நூலில் தள்ளும்போது இன்னும் நெருக்கமாக இருக்கும். அடுத்து நம்ம ரோஸ் இதழ்கள் கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். ரோஸ் இதழ்கள் கோர்க்கும் போது ஒரு வேஸ்ட் வெஜிடபிள்ஸோ இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு பொருளோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் ஊசியை குத்தி வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக குத்தி வச்சோமா போதும். குத்தி வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ரோஸ் பெட்டல்ஸாக எடுத்து, இப்போ நான் மடிக்கிறேன் இல்லைங்களா, இந்த பக்கம் ஒரு மடி இந்த பக்கம் ஒரு மடி மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி நம்ம குண்டுமல்லிப்பூ எப்படி கோர்த்தோமோ அதே மாதிரி கோர்த்துக்கலாம். நம்ம மடிக்கிறத கவனமாக பாருங்கள். நான் வந்து சென்டராக பார்த்து கோர்க்கல, நான் வந்துட்டு ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி கோர்க்கிறேன். இந்த மாதிரி கோர்க்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குண்டுமல்லிப்பூ கோர்க்கும் போது நம்ம ஊசி கையில் எடுத்து கோர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் கோர்க்கும் போது மட்டும் இந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸில் நம்ம இந்த மாதிரி குத்தி வச்சு நம்ம கோர்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெட்டல்ஸ் வந்து ஊசியை கையில் பிடிச்சிட்டு ஒவ்வொன்றா மடிச்சு மடிச்சு கோர்க்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ரோஸ் பெட்டல்ஸ் மடிக்கும் போது பாருங்கள், ரொம்ப லேசாக இந்த பக்கம் ஒரு மடி இந்த பக்கம் ஒரு மடி மடிச்சுக்கலாம். கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கிற மாதிரி ரொம்ப தட்டையாக மடிச்சோமா அது பார்க்கறதுக்கு அவ்வளோக்கு நல்லா இருக்காது. நம்ம குண்டுமல்லிப்பூ வந்து மூணு லேயர் கோர்த்து இல்லைங்களா, அதே மாதிரி ரோஸ் வந்துட்டு ரெண்டு லேயர் கோர்த்துக்கிட்டோமா போதும். நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு அஞ்சு இடத்துல நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் கோர்ப்போம், ஆறு இடத்துல குண்டுமல்லிப்பூ கோர்ப்போம். அப்போ வந்து ஒரு வேணி கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கோர்க்கும் போது குண்டுமல்லி வந்து மூணு அடுக்கும், ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ரெண்டு அடுக்கும் கோர்த்தோமா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம குண்டுமல்லிப்பூ ரோஸ் பெட்டல்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கோர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம குண்டுமல்லிப்பூ கூட நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இதே மெத்தடில் நம்ம எந்த கலர் ரோஸ் வேணாலும் நம்ம கோர்த்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ரெடி பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நம்ம மாலை கட்டு கட்டுறது கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம கோர்த்து எடுக்கிறதுனால டக்கு டக்குன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான், இந்த மாதிரி ரெண்டு லேயர் ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துட்டு நம்ம நூலில் தள்ளிக்கலாம். இந்த குண்டுமல்லிப்பூ வேணி ஃபுல்லாகவே பாருங்கள் அஞ்சு இடத்துல ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுக்கிறேன். அஞ்சு இடத்துலையுமே ரெண்டு ரெண்டு லேயர் தான் கோர்த்துருக்குறேன். குண்டுமல்லிப்பூ வந்து ஆறு இடத்துல வரும், ஆறு இடத்துல வரதுமே மும்மூணு அடுக்கு மும்மூணு லேயர் கோர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு வேணி வந்து ஒரே மாதிரியே ஒரே அளவுகளோட ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம குண்டுமல்லிப்பூ கூட மொட்டாக இருக்கும்போதும் சரி வெடித்த பின்னாடியும் சரி நம்ம இந்த மாதிரி கோர்க்குறோன்னா இன்னைக்கு மட்டும்தான் வச்சுக்க முடியும். நம்ம கவரில் போட்டு வச்சாவோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சோமாவோ குண்டுமல்லிப்பூ அப்படியே தான் இருக்கும். ரோஸ் ரோஸோட ரோஸ் பெட்டல்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பட்டன் ரோஸ் கூட வச்சு கட்டும்போதாக இருந்தாலும் சரி அதோட கலர் மாற ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கே கோர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பூவோட கடைசி பக்கத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள், கோர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு லேசாக ஒரு முடி போட்டு அதுக்குள்ளே ரோஸ் காம்பு வச்சு இந்த மாதிரி இருக்கமாக ரெண்டு மூணு முடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப அழகாக குண்டுமல்லிப்பூ வேணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம கொண்டையில் சுற்றி வைக்கிறதுனா நம்ம வந்து நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து சேஃப்டி பின்னில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம பின் பண்ணி வைக்கிறோம் அப்படி பின் பண்ணி வைக்கிறோமோ இல்லை யூ பின்னில் வைக்கிறதுனால நம்ம நூலும் ரோஸ் காம்பும் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கலாம். பிரைடலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நூலோடு இருக்கும்போது தான் ஈஸியாக கொண்டையை சுற்றி நம்ம கட்ட முடியும். நம்ம சாதாரணமாக வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம நூலெல்லாம் ஒட்டி கட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ரோஸ் காம்புமே பாருங்கள், வைக்கும் போது நல்லா பெரிய காம்பு கூட வைக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி கம்மியாக கொஞ்சம் மட்டும் விட்டு ரெண்டு சைடும் ரொம்ப ஒட்டி கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் காம்பு விட்டே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிரைடல் வேணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது வந்து பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.